ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல், வீட்டில் இருந்த ஹேர் டை ரெடி பண்றது எப்படி அப்படின்ற தகவலை தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்களா, வந்து பெரும்பாலானோர் வந்து ஹேர் டை வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இள வயதிலேயே வந்து நரைமுடி வந்து நமக்கு ஏற்படுது. அதுக்கு காரணங்கள் இப்போ இருக்கிற வந்து சூழ்நிலைகள், ஊட்டச்சத்தின்மை குறைவு, இதனால வந்து நம்ம ஹேர் டையை வந்து கட்டாயமா வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும், ஹேர் டை யூஸ் பண்றதுனால பல பக்க விளைவுகள் நமக்கு இருக்கு அப்படின்றது. அப்படி தெரிஞ்சும் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படின்றது பெரும்பாலானவரோட கருத்து. சரி, இயற்கையாகவே வந்து ஹேர் டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்றது சந்தேகம். உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாங்க. வீட்டில இருந்தே வந்து நீங்க பீட்ரூட் ஹேர் டை எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், பீட்ரூட் நடுத்த அளவு, அதாவது நடுப்பகுதியை வந்து எடுத்துக்கங்க. அடுத்து காபி பொடி 3 ஸ்பூனு, செம்பருத்தி 10 பூக்கள், எலுமிச்சை சாறு. ஸோ இது போதும் நீங்க பீட்ரூட் ஹேர் டை ரெடி செய்யறதுக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பீட்ரூட்டை வந்து நல்லா துருவிக்குங்க. அதோட வந்து காஃபி பொடியும் செம்பருத்தி 10 செம்பருத்தி பூக்கள் இருக்குல்ல, அதை வந்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 விஷயங்களையும் வந்து கலந்துக்குங்க. பீட்ரூட் துருவி வச்சிருக்கிற அந்த கலவையும், காஃபி பொடியும், செம்பருத்தி பேஸ்டியும். இப்போ ஒரு கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 200 மில்லி லிட்டர் வாட்டரை வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் கலவையை வந்து கலந்துக்குங்க. இப்ப வந்து கலந்துட்டு கொதிக்க வைக்கணும். 200 மில்லி லிட்டர் அப்படின்றது 50 மில்லி லிட்டரா வந்து சுன்ற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்ப வந்து நீங்க ரெடி பண்ண இந்த பீட்ரூட் கலவை அடர் நிற டிகாஷட் மாதிரி மாறி இருக்கும். இந்த கலவையை வந்து சூடு ஆற வைங்க. ஆறுனதுக்கு அப்புறம் அது கூட எலுமிச்சை சாறை வந்து கலந்துக்குங்க. இந்த கலவைய உங்க தலையில தேய்ச்சி 1 மணி நேரம் வந்து அப்படியே ஊற வைங்க, நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான நீர்ல வந்து உங்க தலைமுடிய அலசுங்க. இந்த மெத்தடை வந்து நீங்க வாரத்துக்கு 1 முறை செஞ்சுட்டு வாங்க, உங்க தலையில இருக்க நரைமுடி காணாம போயிடும். உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்க, ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.